நம்மளில் நிறைய பேர் வேறு லாங்குவேஜில் இருக்கிற ஏதோ ஒரு வேர்டோட மீனிங்கை தமிழில் தெரிஞ்சுக்கிறதுக்காக கூகுள் டிரான்ஸ்லேட்டை யூஸ் பண்ணியிருப்போம். பட் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட அதே கூகுள் டிரான்ஸ்லேட்டை யூஸ் பண்ணி பர் டேக்கு 2000 வரைக்கும் எப்படி நீங்கள் ஏர்ன் பண்ணுறது அப்படின்றத பற்றி சொல்ல போகிறேன். இதுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது எல்லாமே ஜஸ்ட் மூணு ஸ்டெப்பு தான். ஸ்டெப் நம்பர் 1, கூகுள் டிரான்ஸ்லேட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல டாக்குமெண்ட்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணி ப்ரௌஸ் யுவர் கம்ப்யூட்டர் அப்படின்றத கொடுத்து உங்களோட டாக்குமெண்ட்டை இந்த இடத்துல அப்லோட் பண்ணுங்கள். ஸ்டெப் நம்பர் 2, உங்களுக்கு தேவையான லாங்குவேஜை ரைட் சைடில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஸ்டெப் நம்பர் 3, டிரான்ஸ்லேட் அப்படின்றத கொடுத்து இந்த இடத்துல உங்களோட டாக்குமெண்ட்டை டிரான்ஸ்லேட் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்கள். ஜஸ்ட் இந்த மூணு சிம்பிள் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுறது மூலயமா உங்களால் பர் டேக்கு 2000 வரைக்கும் கூகுள் டிரான்ஸ்லேட்டை யூஸ் பண்ணி ஏர்ன் பண்ண முடியும். இது எப்படின்றத இந்த வீடியோக்குள்ளே போயிட்டு நான் டீட்டெயில்டாக 1 by 1 கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த ஒர்க்கை நீங்கள் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட நார்மலாக ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் இருந்துச்சு அப்படின்னாலே போதும். மற்றபடி உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டோ ஸ்கில்ஸோ எதுவுமே வந்துட்டு தேவைப்பட போகிறது கிடையாது. ஸோ உங்களில் நிறைய பேருக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ரெகுலராக ஒரு ப்ராக்டிக்கல் மெத்தடில் நீங்கள் எப்படியோ ஆன்லைனில் மணி ஆன் பண்ணலாம் அப்படின்றதுக்கான வீடியோஸ் தான் வரும். இதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அப்படி கூடவே வர அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆளில் செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நான் ஃப்யூச்சரில் போடுற ஒவ்வொரு வீடியோஸையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் ரெகுலராக பார்க்க முடியும். நம்மளோட டெலகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் அதையுமே கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் யூடியூப்பில் வீடியோ போடும்போது நிறைய பேருக்கு நோட்டிபிகேஷன் வந்து போறது கிடையாது. சோ நீங்க டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நான் வீடியோ போடும்போது எல்லாமே உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டா அப்டேட் கொடுத்துருவேன். நீங்க எல்லா வீடியோஸுமே மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். அது போக வீடியோல சொல்ற ஒரு சில வெப்சைட்டோட லிங்க் எல்லாமே நம்மளோட டெலிகிராம் சேனல தான் கொடுப்பேன். சோ மறக்காம டெலிகிராம் சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அடுத்த 3 நிமிஷத்தில் நம்மளோட ஒர்க் என்ன, அதை நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்றத உங்ககிட்ட நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கூகுளை ஓப்பன் பண்ணிவிட்டு கூகுள் டிரான்ஸ்லேட் அப்படின்னு வந்து சர்ச் பண்ணுங்கள். அப்படி பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரியான பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் இன் கூகுள் டிரான்ஸ்லேட் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரியான பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரௌஸ் யுவர் கம்ப்யூட்டர் அப்படின்றத ஒரு கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு தேவையான ஃபைலை இந்த இடத்துல ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணி சூஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபைல் வந்துட்டு இந்த இடத்துல வந்து அப்லோட் ஆகிருக்கும். இப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு தேவையான லாங்குவேஜை நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். எனக்கு தேவையான லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெர்மன் தான். இன்கேஸ் உங்களுக்கு தேவையான லாங்குவேஜ் இந்த இடத்துல இல்லை அப்படின்ற பட்சத்தில் இந்த டவுன் ஆரோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே உங்களுக்கு நிறைய லாங்குவேஜஸ் வரும். இதில் உங்களுக்கு தேவையான லாங்குவேஜை நீங்கள் சூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் நீங்கள் உங்களுக்கு தேவையான லாங்குவேஜை இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஜஸ்ட் டிரான்ஸ்லேட் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் அதை கிளிக் பண்ணதுக்கப்புறமா டவுன்லோட் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு வரும். ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இது நம்ம ஒர்க்கில் ஃபஸ்ட்டு டைப்பு. நம்மளோட ஒர்க்கை நம்மளால் 2 டைப்பில் வந்து பண்ண முடியும். ஃபஸ்ட்டு டைப்பை ஆல்ரெடி பார்த்துட்டோம். செகண்ட் டைப் என்ன அப்படின்னா நமக்கு தேவையான டாக்குமெண்ட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அதில் இருக்கிற கண்டென்ட்டை அப்படியே மேனுவலாக வந்து ஃபுல்லாக வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் ஃபுல்லாக காப்பி பண்ணதுக்கப்புறமா கூகுள் டிரான்ஸ்லேட்டரை ஓப்பன் பண்ணி இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா ரைட் சைடில் உங்களுக்கு தேவையான லாங்குவேஜை வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் என்ன லாங்குவேஜை ஃபிக்ஸ் பண்ணிங்களோ அந்த லாங்குவேஜுக்கு கூகுள் டிரான்ஸ்லேட்டே பார்த்தீங்க அப்படின்னா அழகாக டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கும். ஒன்ஸ் உங்களுக்கு டிரான்ஸ்லேட் ஆனதுக்கப்புறமா இதோட பாட்டம்க்கு வந்து இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு காப்பி சிம்பிள் வந்து கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி இந்த கண்டென்ட்டை ஃபுல்லாக வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் காப்பி பண்ணதுக்கப்புறமா ஒரு கூகுள் டாக்குமெண்ட்ஸை ஓப்பன் பண்ணி ஒரு புது டாக்குமெண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஜஸ்ட் அதை வந்து அப்படியே ஃபுல்லாக வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் ஃபைல் அப்படின்றத கிளிக் பண்ணி இந்த இடத்துல டவுன்லோட் அப்படின்ட்டு இருக்கும் அதை கிளிக் பண்ணி இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து PDF டாக்குமெண்ட் அப்படின்ட்டு இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி இந்த டாக்குமெண்ட்டை அப்படியே வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். அவ்வளோதான், இதுதான் இந்த இடத்துல உங்களோட ஒர்க்காக வந்து இருக்க போகுது. லாஸ்ட் 3 மினிட்ஸில் நம்ம என்ன ஒர்க்கை பண்ணமோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கம்ப்ளீட் ஒர்க்காக இந்த இடத்துல இருக்க போகுது. இப்போது உங்கள் மனசில் ஒரு சில க்வெஸ்சன்ஸ் வந்து இருக்கும். இந்த டாக்குமெண்ட் எனக்கு எங்கேருந்து கிடைக்கும், எந்த டாக்குமெண்ட்டை நான் டிரான்ஸ்லேட் வந்து பண்ணணும், என்ன லாங்குவேஜில் பண்ணணும், எனக்கு யார் இதெல்லாம் கொடுப்பா அப்படின்ட்டு உங்களுக்கு நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்து இருக்கும். இதை விட மெயினான ஒரு க்வெஸ்சன் என்ன அப்படின்னா நான் எப்படி இந்த ஒர்க்கை பண்ணி மணி ஏர்ன் பண்ணுறது அப்படின்ற ஒரு பெரிய டவுட் உங்களுக்கு இருக்கும். அதற்கான ஆன்சர் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற பிளாட்ஃபார்ம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா ஃபைவர்
ஃபவுண்டர் தான். இந்த இடத்துல நம்ம ஒரு ஃப்ரீலான்சராக தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஃப்ரீலான்சிங் பண்ணி தான் நம்ம வந்துட்டு மணி ஏர்ன் பண்ண போகிறோம். ஃப்ரீலான்சிங்கா அப்படின்னா என்ன, அதை எப்படி நான் பண்ணுறது, ஃப்ரீலான்சிங் பண்ணி நான் எப்படி மணி ஏர்ன் பண்ணுறது, இன்கேஸ் உங்களுக்கு ஃப்ரீலான்சிங்னா என்னன்றது தெரியும் அப்படின்னா, நம்மளோட ஃபஸ்ட் ஆர்டரை நம்ம எப்படி எடுக்கிறது, ஒரு கிக்கை நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஒரு ப்ரொஃபைலை எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறது அப்படின்றதுலேருந்து எல்லா விஷயங்களையுமே நான் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அந்த வீடியோவில் வந்து கவர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் ஒரு பியூர் ஃப்ரீலான்சராக வந்து ஆக முடியும். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன், மறக்காமல் அந்த வீடியோவை வந்து செக் பண்ணி பாருங்கள். இப்போது இன்னைக்கு கண்டென்ட்டுக்குள்ளே நம்ம வரலாம். நான் ஃபைவரை ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கிலீஷ் டு ஜெர்மன் டிரான்ஸ்லேட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து சர்ச் பண்ணியிருக்கேன். பண்ணதுக்கப்புறமா கீழே எனக்கு நிறைய கிக்ஸ் வந்து ஓப்பன் ஆகுது. இவங்க எல்லாருமே நம்மள மாதிரியான ஃப்ரீலான்சர்ஸ் தான், ஆல்ரெடி ஃபைவரில் வந்துட்டு ஒரு ஃப்ரீலான்சராக வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த ஒரு ப்ரொஃபைலை வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் லாங்குவேஜை வந்து ஜெர்மன் லாங்குவேஜ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்லேட் வந்து பண்ணி கொடுக்குறாங்க. இவங்க எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்றத இந்த இடத்துல வந்து நீங்கள் பாருங்கள். இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா 500 வேர்ட்ஸ் இருக்கிற ஒரு டாக்குமெண்ட்டை டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கறதுக்கு இவங்க எவ்வளோ வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 436 ரூபாய் வாங்குறாங்க. அதுவே வந்துட்டு ஒரு 2500 வேர்ட் இருக்கிற ஒரு டாக்குமெண்ட்டை டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கறதுக்கு 2100 ரூபாய் வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. அதுவே 10,000 வேர்ட் இருக்கிற ஒரு டாக்குமெண்ட்டை டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கறதுக்கு 8700 ரூபாய் வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. ஓகேவா, இது வரைக்கும் இவங்க 299 ஒர்க் வந்து முடிச்சிருக்காங்க. 5 ஆர்டர்ஸ் வந்து பெண்டிங்கில் வந்து இருக்குது. இவங்க எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருப்பாங்க அப்படின்றத நம்ம ஒரு சின்ன கால்குலேஷன் வந்து பண்ணி பார்க்கலாம். நான் வந்து ஸ்டாண்டர்ட் பிளானை ஓப்பன் பண்ணி இந்த ஒரு அமௌண்ட்டை ஒரு ஆவரேஜ் அமௌண்ட்டை வந்து எடுத்துக்கிறேன். இவங்க கம்ப்ளீட்டாக இது வரைக்கும் முடித்த ஒர்க்கை வந்துட்டு இந்த அமௌண்ட்டோட நம்ம மல்டிப்ளை வந்து பண்ணி பார்க்கலாம். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 299 × 2000 அப்படின்னு வந்து போடுறேன். அப்படி பார்க்கும்போது இவங்க எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நீங்களே வந்து பாருங்கள். 5,98,000 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் இந்த ஒரு சர்வீஸ் மூலமா இவங்க வந்து ஏர்ன் பண்ணிருக்காங்க. ஓகே, நம்ம எப்படி இவங்கள மாதிரியே ஏர்ன் பண்ணுறது, நம்ம எப்படி இதை பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா சிம்பிள் தான். ஜஸ்ட் நீங்கள் ஃபைவரில் உங்களுக்கான ஒரு செல்லர் அக்கௌண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணணும். க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா இந்த ஒரு சர்வீஸ்க்கு ரிலேட்டடாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கான ஒரு கிக்கை வந்து க்ரியேட் பண்ணணும். க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கான ஒரு போர்ட்ஃபோலியோ வெப்சைட்டை வந்து க்ரியேட் பண்ணணும். இதெல்லாம் நான் எப்படி பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா நான் லாஸ்ட்டாக போட்ட வீடியோவை செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோர்ஸ்லேயே உங்களுக்கு எல்லாத்துக்குமான ஆன்சருமே வந்து கிடைக்கும். எல்லாத்தையுமே அந்த வீடியோவை பார்த்தே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு தெரிஞ்சுக்க முடியும். ஒன்ஸ் அந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா உங்களோட ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணிவிட்டு உங்களோட கிக்கை நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல இவங்களோட ப்ரொஃபைல்ஸ் எல்லாமே எப்படி ஷோ ஆகுதோ அதே மாதிரி உங்களோட ப்ரொஃபைலுமே வந்து ஷோ ஆகும். அப்படி ஷோ ஆகும்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கிளைண்ட்ஸ் வந்து உள்ளே வருவாங்க. ஓகேவா, அப்படி வர கிளைண்ட்ஸில் உங்களோட ப்ரொஃபைலை யாரோ ஒரு ஆள் வந்து பார்க்குறாங்க. அவங்களுக்கு அந்த ஒர்க்கை வந்து பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அவங்க அந்த ஒர்க்கை உங்ககிட்ட கொடுத்தாங்க அப்படின்னா எந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணணுமோ அந்த டாக்குமெண்ட்டை உங்ககிட்ட வந்து கொடுப்பாங்க. என்ன லாங்குவேஜில் நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணணுமோ அந்த லாங்குவேஜை உங்ககிட்ட வந்து சொல்லுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் உங்களோட ஒர்க்கை பண்ணுறதுக்கு தேவையான எல்லா விஷயங்களையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து கொடுத்துருவாங்க. நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே ஜஸ்ட் அவங்க உங்ககிட்ட கொடுத்த டாக்குமெண்ட்டை கூகுள் டிரான்ஸ்லேட்டரை ஓப்பன் பண்ணி இந்த இடத்துல காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணி நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணாலும் சரி, இல்லை டாக்குமெண்ட்டை கிளிக் பண்ணி இந்த இடத்துல அப்லோட் பண்ணி நீங்கள் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணாலும் சரி, ஜஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே ரைட் சைடில் உங்களுக்கு டிரான்ஸ்லேட் ஆகி வர கண்டென்ட்டை காப்பி பண்ணி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு புது டாக்குமெண்ட்டில் போட்டு டவுன்லோட் பண்ணி அவங்கக்கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்மிட் பண்ண போகிறீங்க. நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் என்ன ப்ரைஸ் சொன்னீங்களோ அந்த ப்ரைஸை உங்ககிட்ட வந்து கொடுக்க போகிறாங்க. ப்ரைஸிங்கை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறது தான். இத்தனை வேர்டு இருக்க டாக்குமெண்ட்டை நான் வந்துட்டு இவ்வளோ ப்ரைஸ்க்கு வந்து பண்ணி கொடுக்குறேன் அப்படின்றத நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் உங்களுக்கு ஒர்க்கு கிடச்சிச்சு அப்படின்னா அந்த ஒர்க்கை பண்ணி கொடுத்து நீங்கள் உங்கள் கிளைண்ட்டுக்கிட்ட சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு உங்களுக்கு வந்து அமௌண்ட்டை வந்து பே பண்ணுவாங்க. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவரில் தான் இருக்கும். நீங்கள் ஃபைவர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து விட்ரா பண்ணிக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் மூலமா நீங்கள் வந்து விட்ரா பண்ணிக்க முடியும். ஓகே, உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு தெளிவான இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோவில் நான் கொடுத்துருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி கூட வர பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ஃபியூச்சரில் போடுற நிறைய வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு புது வீடியோவில் உங்களை வந்து நான் பார்க்குறேன். பாய்.